மேற்கு வங்க உள்ளாட்சி தேர்தல் கலவரம் தொடர்பான வழக்கில் தலைமை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலையிடுவதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கண்காணிப்பாளர்களை நியமிக்க முடிவு செய்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கண்காணிப்பாளர்களை நியமிக்கக் கூடாது என உத்தரவிட்டது இதை எதிர்த்து மனித உரிமைகள் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கு நீதிபதிகள் பிவி நாகரத்னா உஜால் புயான் அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரித்த நீதிபதிகள் உண்மையிலேயே தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலையீடு தேவைப்படும் இடத்தில் அந்த ஆணையம் தலையிட்டால் அதை வரவேற்பதாகவும் ஆனால் மற்றொரு அமைப்பின் அதிகார எல்லைக்குள் தலையிடுவதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தனா் நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் தலையிட வேண்டிய பிரச்சினைகள் பல இருக்க அதை விடுத்து தேர்தல் ஆணையத்தின் அதிகார வரம்பில் தலையிடுவது ஏற்கத்தக்கதல்ல என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் தேர்தல்களை நடத்துவது கண்காணிப்பது கட்டுப்படுத்துவது போன்றவை தேர்தல் ஆணையத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்டவை என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் மேலும் இந்த விவகாரத்தில் தலையிடுவதன் மூலம் மனித உரிமைகள் ஆணையம் தன்னை சூப்பர் தேர்தல் ஆணையமாக கருதி கொள்கிறதா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர் தன்னாட்சி அமைப்புகளுக்கென அரசியலமைப்பு வகுத்த வரையறைகளை மீறாமல் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டனர்